Haleluya. Haleluya. Dengarkan dalam mulai nama Tuhan kita. Panti bumi undai kita yang dalam semua alam ini dalam dewa ini kita tahu ini dasar dari kepercayaan yang allah mana mungkin cium. Baris utamaan boi guna lekar nama yang disebutkan raja berulang beri. Mudi samudra telah mudi sabaya rai sendiri dan telah nanti mandir ke raja. Kata ini kalau dengan kita pesu dirangka. Ini umur ini dari kita berarti kita kata என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்றாங்க ஒரு பெரிய கட்டை நீளமான கட்டையை எல்லாரும் வந்து என்னன்னா எடுத்துட்டு நீங்க மலைக்கு மேல போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் எடுத்துட்டு வேக வேகமா போறாங்க. போற வழியில பார்த்தா மேல ஏற ஏற என்ன ஆகும், வெயிட் வந்து நமக்கு கூடிக்கிட்டே இருக்கு. வெயிட் கூடிக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகும்னா நம்மளால தூக்கிட்டு போறது கஷ்டமா இருக்கும். என்ன ஒரு இதுனா யார் ஃபர்ஸ்ட் போவாங்கன்றது போட்டி கிடையாது, அங்க நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் போட்டி. இதை அவங்க சொன்னாங்க, யாரும் இதை கவனிக்கல. போற வழியில எல்லாம் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கட்டையில சரி பாதி வெட்டிடுவோம் தெரியவா போகுது எல்லாருக்குன்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, வேகமா ஏறிட்டாங்க. ஏறி 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 போறாங்க, பாதி வெட்டிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுறாங்க. கொஞ்சம் தூரம் மேல ஏறணும்னு ஐயோ சரி இதுவும் வெயிட்டா தான் இருக்குன்னு மறுபடியும் கொஞ்சத்தை வெட்டிட்டாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரா என்ன பண்ணாங்க, பாதிக்கு மேல எல்லாருமே வெட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒருத்தர் தான் கடைசியா போறாரு, அதை தூக்க முடியாம மேல 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 ஏறி 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 தூக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மலை மேல ஏறணும், ஏறி பார்த்தா பக்கத்துல உள்ள ஒரு மலைக்கு போகணும், அதுதான் அவங்களோட இலக்கு. என்னன்னா இவங்க எல்லாம் கொண்டு போன கட்டைகள் அந்த இடத்துல வச்சு அதுலதான் அவங்க என்ன பண்ணணும், நடந்து போனாதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். பார்த்தா இவங்க எல்லாம் இடையில என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. ஆனா அந்த ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாருன்னா கஷ்டப்பட்டு கொண்டு போய் அதை இடையில வச்சு அதுல இறங்கி நடந்து அந்த கட்டையை எடுத்துட்டு அந்த இலக்கு போயிட்டாரு. இதே மாதிரிதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செல்லுகிற நம்மளும் ஆண்டவர் நம்ம மேல அவருடைய பாரத்தை வச்சிருக்கிற அவருடைய சிலுவை எடுத்து நம்ம கிட்ட என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்னா அவர் கொடுத்ததை அதே பாரத்துல அப்படியே கொண்டு போய் மேல என்ன பண்ணணும், மேல கொண்டு போய் சேர்க்கணும். இடுக்கமான வாசல்களை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் தான் இருக்கு. அந்த இடுக்கமான வாசல் எங்க இருக்கு கண்டுபிடிக்கிறே சிலர் தானா, அந்த உள்ள நுழையிறதுக்கு வந்து கண்டுபிடிக்கிற வழி விழா விசாலமா இருக்கிற பாதையை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க போயிடுவாங்க. ஆனா அதை பார்க்கறதே சிலர், உள்ள நுழையிறது ரெண்டாவது, அதை பார்க்கறதே கொஞ்சம் பேர், அதை கண்டுபிடிக்கிறதே சிலர்னு சொல்லிட்டுதான் பைபிள்ல வாசனை எழுதியிருக்கு. அதனால ஆண்டவர் கொடுத்த சிலுவையை நம்ம என்ன பண்ணணும், அவர் எந்த எந்தெல்லாம் எப்ப கொடுத்தாரோ அதுல இருந்து அவர் எப்ப வர்றாரோ நம்ம எப்ப அவர்கிட்ட போறோமோ அது வரைக்கும் நம்ம சுமந்து கொண்டு போகிறதுக்கு நாம் பாத்திரவான்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த மனுஷனை போல ஒரு ஜெயமுள்ள ஒரு இடத்துக்கு போகணும்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுமைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நம்ம கழிச்சுட்டு வராம அதை முழுமையுமா என்ன பண்ணணும்னா தூக்கிட்டு நம்ம ஓடும்படியாக கத்திருந்தனால நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிற இந்த நாள்ல நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா சிலுவைக்கு பகிங்க. ஓகே ஓகே. ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகார 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகார 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை யாராவது பத்தி பேசினா என்ன பார்த்தாலும் சிலுவை சிலுவைன்னு பேசுறீங்க, என்ன பார்த்தாலும் இதாவே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன, அதான் அவங்க கெட்டு போறாங்க அப்படின்றத அர்த்தம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கா, பைத்தியமா இருக்கு, அதை அலட்சியம் பண்றாங்க. சிலுவையை குறித்த உபதேசத்தை, சிலுவையை குறித்த காரியங்களை யார் ஒருத்தர் அலட்சியம் பண்றாங்கன்னா அவங்க கட்டாயம் எப்படி வரணும், நல்லா அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்றத வேத வசனத்தோட இந்த இடத்துல உள்ள இன்னைக்குரிய நம்ம இதை பார்க்கலாம். அதனால நம்ம அதிகமா தியானிக்கிறது, பொதுவா சபைகள் எல்லாருமே வந்து அதிகமா கிறிஸ்தவர்கள் சிலுவையை எப்ப தியானிப்பாங்க, எப்ப தியானிப்பாங்க, லெந்து டேஸ் அந்த 40 நாள் பார்த்தோம்னா எல்லாருமே பார்த்தா நம்ம புறஜாதி மக்களை விட இவங்க அதிகமா என்ன பண்ண மாட்டாங்க, மாம்சம் சாப்பிட மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க தலையில, ஒரு இடங்களுக்கு என்ன சொல்றது புதுசா சேலை கூட சிலர் எல்லாம் கட்ட மாட்டாங்க. அந்த நாள்ல பார்த்தா ஏதோ துக்க வீட்டுல இருக்கிற மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க, ஏதோ ஏசுநாதர் பதிலாக இவங்களை சிலுவையில அடுத்து அதே போற மாதிரியே இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப துக்கத்தோட இருப்பாங்க. ஆனா அப்படி வந்து ஆண்டவர் என்ன பண்ணல,
விரும்பல. சிலுவையை குறித்த சில உபதேசங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த பைபிளே நமக்கு வச்சிருக்காரு. ஒரு சிலுவை எடுக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான், ஒரு சிலுவையை தூக்குற இன்னைக்கு நம்ம சரி சிலுவையை ஆண்டவர் தூக்கிட்டாரு, நம்மளுக்கு அனுதினமும் ஒருத்தர் வெறுத்துட்டு என் சிலுவை எடுத்துட்டு எனக்கு பின்னாடி வரணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்மளும் இன்னைக்கு எருசலேம் போயிடலாமா, பெத்லகேம் போயிடலாமா, அங்கிருந்து பிறந்து மறுபடியும் வந்து சிலுவை எடுத்துட்டு அந்த கொல்கத்தா மலையில ஏறி அந்த இடத்துல நம்மளை அறைய ஒப்பு கொடுக்கலாமா அப்படின்றத ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கல. அந்த காரியங்களை நான் செஞ்சுட்டேன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய சிலுவையை உங்களோட வாழ்க்கையில நீங்க நீங்க சுமக்கிறத அநேகர் பார்க்கும் போது என்ன ஆவாங்க, அநேகர் ஏன் பக்கமா சேருவாங்க, அநேகர் மன திருப்புதலுக்கு உட்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளை என்ன பண்றாரு, சிலுவைக்கு நேரா நம்மளை நடத்தணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. முதலாவது ஒரு சிலுவையை நம்ம பார்க்கலாம், சிலுவைக்கு பகைஞர் யார் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிலுவைக்கு பகைஞர் யாரெல்லாம், சிலுவைக்கு பகைஞரா இருக்காரு, சிலுவைக்கு எதிரியாக இருப்பவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:18 வாசிக்கலாம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பழைஞ்சர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதே கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு மேல உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னோடு கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள், மாதிரியாக நோக்குங்கள். இன்னைக்கு நம்ம வழிகாட்டுறதுக்கு அநேகர் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே என்ன பண்ணல, இந்த நாள்ல இல்ல. நமக்கு வழிகாட்டுகிற ஒரே ஒரு விஷயம் எது, ஆண்டவர் அருளினா இந்த வேத புத்தகம் மட்டும்தான். இன்னைக்கு இந்த இடத்துல இது பவுல் சொல்றது என்னன்னா, சகோதரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னா என்னோடு கூடனா நான் என்ன பண்றேன், பைபிளுக்கு கீழ்படுகிறேன்பா, நான் வேதாகமத்துக்கு கீழ்படுகிறேன்பா, நான் வந்து பைபிள்ல சொன்ன எல்லா சட்ட திட்டங்களுக்கும் நான் கீழ்படுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியங்களுக்கும் நான் வந்து கீழ்படுகிறேன். நான் என்ன பண்றேன், நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்ன பண்றேன், நான் இயேசுப்பா சொன்ன எல்லா வார்த்தைக்கு நான் என்ன பண்றேன், அவர் சொன்ன எல்லா காரியத்துக்கும் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னா நான் வேதத்துக்கு கீழ்படுகிற மாதிரி நீங்களே என்ன பண்ணுங்க, வேதத்துக்கு கீழ்படிங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படி வந்து நடக்காதவங்களை எல்லாம் இந்த இடத்துல என்ன சொல்லுது, அவர் என்ன சொல்றாரு, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பைபிள்ல சொல்லப்பட்டபடி நம்ம நடக்கலைன்னா நம்ம யாரு எதுக்கு பகைங்க, சிலுவைக்கு பகைங்க. சிலுவைக்கு பகைங்கன்னா சிலுவை இல்லாம இயேசு இருக்காரா, சிலுவை இல்லாம நம்ம இயேசுவை ஏத்துக்குவோமா, சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்துவை நம்ம ஏத்துக்குவோமா, சிலுவை சுமந்ததுக்கு அடுத்துதான் அவரை நம்ம கிறிஸ்துவனே நம்ம என்ன பண்ணுவோம், அங்கீகரிப்போம். ஆமா, சிலுவைய எனக்காக அவர் என்ன பண்றாரு, என் மேல அன்பு வச்சிருக்காருன்றது எப்பதான் இதுலதான் நம்ம பார்க்கணும், சிலுவை அன்புல மட்டும்தான் அவரை நம்ம பார்ப்போம். அப்ப என்ன அவரு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த இடத்துல நீ பைபிள் படி நடக்கலையா, பவுல் சொல்லியிருக்காரு நான் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, பவுல் நடக்கிற மாதிரி நம்மளும் பைபிள் படி நடக்கலையா, பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா, நம்ம யாருதான் தைரியமா சொல்றேன், நான் சிலுவைக்கு பகைஞன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுதான் உண்மை. உன்னதங்கள்ல இருக்கிற பிதாவானவர் நமக்கு அருளினது, பரிசுத்த ஆவியாளரால் அருளப்பட்டது, இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையானது. அப்ப அது நமக்கு எப்படிதான் இருக்கும், கசப்பாதான் தெரியும். பைபிள்ல சொன்னா நீ இயற்கையாவே வந்து மனிதனுக்கு வந்து பைபிள்ல சொன்னா அதான் சொன்ன சொல்லும் போது சொன்னாங்க, அதெல்லாம் பைபிள்லாம் என்னது, பழைய காலத்து ஆட்கள், பழைய உங்களுக்கு அது செட் ஆகும், ஆனா இன்னைக்கு வந்து என்ன ஆகுது, செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மொபைல்ல ஒரு ஆப் வந்து வந்துச்சுன்னா அதுக்கு அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு தடவை அப்டேட் என்ன பண்ணும், கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் புது புது இது வந்து என்ன ஆகுது, அதுல வந்து நம்ம அநேக ஃபீச்சர்ஸ் அனுபவிக்க முடியும். அதே மாதிரிதான் பைபிள் எந்த காலத்துக்கும் அப்டேட்ல தான் இருக்கும், எந்த காலத்துக்கு நமக்கு தேவையான சக்தி எங்கதான் இருக்கு, பைபிளை தவிர வெளியே வேற எங்கேயுமே கிடையாது. பைபிள்ல சொன்னப்பட்டபடி மட்டும்தான் இந்த உலகம் என்ன பண்ணும், சுத்திக்கிட்டே இருக்கு. பைபிள்ல சொன்னப்பட்ட மாதிரி படிதான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியமும் நடந்துகிட்டே இருக்கு.
அதனால சொல்ல வரது என்னன்னா, இன்னைக்கு சிலுவைக்கு நம்ம நண்பனா சிலுவைக்கு நம்ம பகைங்கனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல வர காரியங்கள் என்ன, பைபிளுக்கு கீழ்படியாத எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான், சிலுவைக்கு பகைங்க. அப்ப ஒரு வசனம் இருக்கு இந்த இடத்துல, உதாரணத்துக்கு மத்தேயு கடைசி அதிகாரம் 18:19-20 வாசம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவரை அறிந்த ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும், ஊழியம் கட்டாயம் அவங்க என்ன பண்ணணும், செய்யணும். அதாவது அழைப்புன்றது ரெண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மரித்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து சிலுவையில அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்றத சொல்றதுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, கடமைப்பட்டவங்களா இருக்காங்க. இதுக்கு நான் அழைப்பு பெற்றுதான் வந்து சொல்லுவேன்றதெல்லாம் இல்ல, இதுக்கு நான் அபிஷேகம் பெற்றுதான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் இல்ல. நாம் பெற்ற மனம் திருப்புதல், நாம் பெற்ற ரட்சிப்பை நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் மத்தவங்களுக்கு எந்த சூழ்நிலையும், ஐயோ இந்த சூழ்நிலை சரியில்லை ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட போய் சொல்றேன், அதெல்லாம் கிடையாது. முத அவங்களுக்கு என்ன பண்ணணும், கட்டாயம் இதை வந்து எல்லாருமே என்ன பண்ணணும், கட்டாயம் சொல்லணும். இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் போய் விசேஷித்த ஒரு இடத்துல இருந்து வரேன். ஒரு பொறுப்புக்கு நம்ம போறோம்னா நம்ம ஜெபிக்கலாம், அடுவே இப்படி ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கு, நான் வந்து இந்த இடத்துக்கு நான் போக போறேன், எனக்காக இதை வந்து நான் செய்யறது சரியா, இந்த இடத்துக்கு நான் போறது சரியா, இந்த ஊழிய செய்ய போறேன் முழுமையா, இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், கண்டினியூஸா நான் என்ன பண்ண போறேன், செய்ய போற ஒரு ஜெப ஊழியத்துல இணைய போறேன், ஒரு ஊழியத்துல இணைய போறேன், ஒரு ஸ்தாபனத்துல இணைய போறேன், இந்த ஊழியத்தை நான் செய்ய போறேன், கண்டினியூஸா நான் செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன்னு சொல்லி சொல்ற இடத்துக்கு நம்ம வந்து அடுத்து, இதுக்கு வந்து எனக்கு கிருபை இருக்கா, இதுக்கு எனக்கு வரங்கள் இருக்கா அப்படின்றத நாம கேட்கலாம். ஒரு சாகு கிடக்கிற ஒரு ஆத்மா, ஒரு சாகு கிடக்கிற ஒருத்தனுக்கு தண்ணி கொடுக்கணும், அதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டா கொடுப்போம். அந்த மாதிரிதான் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும்ன்றது கிறிஸ்தவர்களுடைய தலையில உள்ள கடமை. அல்லேலூயா. இதை நம்ம இந்த கட்டளையை நம்ம இது பண்ணலைனாலே நம்ம யாருதான், சிலுவைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா, சிலுவைக்கு பயங்கர்தான். நம்ம ஒருத்தர்கிட்ட புறஜாதிகள்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா கடைசியா ஒரு வார்த்தையா கிறிஸ்துவ குறித்த ஒரு வார்த்தையை அவங்க உள்ளத்துல என்ன பண்ணும், விளைச்சிட்டு வரணும். வேலை செய்கிற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட, நம்ம எல்லா இடத்துலயுமே ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்றதுன்னா, நம்ம அவங்கள்ட்ட ஒரு கட்டு ஒரு பேச்சு நம்ம போகுது, ஒரு உரையாடல் அவங்களோட நம்ம பேசுறோம்னா அந்த பேச்சோட முடிவுல என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவ குறித்த ஒரு வார்த்தை என்ன பண்ணணும், விளைச்சிட்டு வரணும். உதாரணத்துக்கு நம்ம சாட்சியை கூட சொல்லலாம், இப்படி நான் ஒரு இதுக்கு பிரச்சனையில இருந்தேன், பரவாயில்ல எனக்கு ஆண்டவர் மீனப்பட்ட சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சனையும் சொல்லுவாங்க. சரி நாம உங்களுக்காக ஜெபம் பண்றோம், ஒண்ணும் கிடையாது. ஆமா, அவங்கள போய் மாத்தி நீ சொல்லு அப்படின்றதெல்லாம் கூட கிடையாது, லேசா ஒரு விதை விதைச்சிட்டு வரலாமே. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்றத சொல்றதுக்கே வெக்கப்படுறாங்க. ஐயோ சொன்னா நமக்கு என்ன ஆயிரும் இந்த இடத்துல, ஐயோ இந்த இதை 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 நம்ம சொன்னா நம்மளை வந்து என்ன நினைப்பான், ஐயோ நமக்கு வந்து என்ன சலுகைகள் கிடைக்காது, நம்ம ஆபீஸ்ல நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் இந்த நாள்ல என்ன பண்றாங்க, தன்னை கிறிஸ்தவன்றதை வெளிக்காட்டுறதுக்கே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா துக்கப்படுறாங்க. அதனால இந்த நாள்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, கிறிஸ்தவ வேதத்தின்படி தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள், இப்ப இன்னைக்கு மகனே இதை வந்து இதை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, நமக்கு அந்த அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து உணர்த்துறாரு, இதை நீ விட்டுருன்னு சொல்லிட்டு உணர்த்துறாரா, அதை விடல நம்ம இன்னும் அதையே பிடிச்சுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம எப்படிப்பட்டவங்க தான், கிறிஸ்துவின் சிலுவைக்கு எப்படிப்பட்டவங்க நம்ம, பகைஞர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அநேகர் நிறைய நேரம் இதை வாசிப்பாங்க, நிறைய பேர் கட்டாயம் அவங்க உள்ளத்துல தொடுமா தொடாத இந்த வார்த்தைகள், நிறைய பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு தொடும். இன்னும் பார்த்தா யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றப்ப நமக்கு அந்த இடத்துல ஆண்டவர் உணர்த்துவார், ஏப்பா இவங்களுக்கு ஜெபம் பண்ணப்பா சரி அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், கட்டாயம் உணர்த்துவார். ஆனா என்ன பண்ண மாட்டோம், ஐயோ எல்லாரும் இருக்கிறாங்க நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம பேசணும் நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உள்ளவங்க எல்லாம் கிறிஸ்துவ அறிவிக்கிறதுக்கு சங்கடப்படுகிற எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கராக இருக்கிறாங்க.
ஹல்லேலூயா. சிலுவைக்கு கீழே வர்ற ஆசீர்வாதங்களை மட்டும் நான் பெற்றுக்கொள்வேன், ஆனா வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவரை பத்தி அந்த சிலுவையை குறித்து எனக்கு வெக்கமா இருக்கு, அந்த சிலுவையை சொன்னாலே அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அவங்க பயங்கர்கள் தான். இன்னும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா சபையில சில ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்னா கட்டுப்பாடுகளை கொடுத்திருப்பார். இந்த சபைக்கு இப்படிப்பட்ட ஆத்மாக்களை நான் கொண்டு வருவேன், இந்த சபைக்கு இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகளை நான் என்ன பண்ணுவேன் வச்சிருக்கேன். நிறைய சபைகள் நிறைய காரியங்களை பின்பற்றுகிறவங்களா இருப்பாங்க. சில சபைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த முறைமையின்படியே அவங்களுடைய கால்களை கழுவி கைகளை கழுவி அடுத்து அவங்களோட காலில் துண்டெல்லாம் தொடச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க திருவிருந்து கொடுப்பாங்க. அதான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, கட்டாயம் எல்லாருமே செஞ்சா அது ரொம்ப நல்லது. அப்படி செய்யறாங்கன்னா இதுக்கு வந்து கோவிச்சுக்கிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, ஐயோ நான் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த சபையில வந்து சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்குன்னு எல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், சபையில சொல்லப்பட்ட போதனைகளுக்கு சட்ட திட்டங்களுக்கு பைபிளுக்கு உட்பட்டு இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கட்டாயம் கீழ்ப்படிச்சே ஆகணும். அல்லேலூயா. உபவாச கூட்டத்துக்கு வான்னா என்ன பண்ணணும், கட்டாயம் வந்துடணும். இன்னும் வந்து இந்த அன்னைக்கு வந்து இப்படி இந்த இந்த ஒரு ஒர்க் இருக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம்னா என்ன பண்ணணும், கட்டாயம் சபைக்கு சபைக்குரிய எல்லா காரியங்கள் சபையினுடைய வளர்ச்சிக்குரிய எல்லா காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் போகணும், அதுக்கு நம்ம கீழ்படியணும். ஒருவேளை அந்த இடத்துல நான் கீழ்படிய மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம யாரு தான், கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரி. பகைங்கன்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரியல, எதிரி நம்ம எல்லாம் யாரு, எதிரி. எதிரியா இருக்கிற கிறிஸ்து சிலுவைக்கு எதிரியா இருக்கிற ஒரே ஆள் யாரு, பிசாசு மட்டும்தான். அப்ப நம்ம அவனுடைய கூட்டத்தாரா இருக்கிறதுக்கு நம்ம அப்படி அழைக்கப்படல. கிறிஸ்துவின் சிலுவைக்கு சிநேகிதன் ஆகும்படியாதான் நம்ம ஆண்டவர் வந்து அழைத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம இந்த பைபிளுடைய வசனத்தின்படி கீழ்படுகிறோம்னா ஆண்டவருடைய சிலுவைக்கு நம்ம சிநேகிதனா இருப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம எதிரியா தான் இருப்போம். அடுத்த காரியத்தை பார்க்கலாம், கலாத்தியர் 5:24 வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடையவர்கள் எங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் அதாவது கிறிஸ்துவுக்குன்னு நம்ம முத்தரிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா, தங்களுடைய ஆசை இச்சைகளை எங்க அறிஞ்சிருப்பாங்க, சிலுவையில அறிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதின் ஆசை மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எதில் அறிந்திருப்பார்கள், சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா கிறிஸ்து இயேசுக்கு அடுத்ததா இருக்கும். இப்ப இதை நம்ம கொண்டு போறோம், நம்முடைய என்னுடைய ஆசையை சிலுவைக்கு கொண்டு போறேன், அது உகந்ததா இருக்குமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்கணும். எனக்கு ஒரு விஷயத்து மேல ஆசை வருது, எனக்கு ஒரு விஷயத்து மேல காரியங்கள் இருக்கு, இது இது இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், இது செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும், அது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றத நமக்கு என்ன இருக்கு, ஒரு சில காரியங்கள் நமக்குன்னு கட்டாயம் எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஒரு ஆசைகள் எல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையும் எங்க வச்சு பார்க்கணும், சிலுவைக்குள்ள வச்சு பார்க்கணும். அப்படி வச்சு பார்க்கும்போது அது சரியானதா இருக்குமா, அது வந்து சரியானதா இருக்குமா, அதை தாண்டி வர்றது எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கட்டும், நமக்கு வரட்டும் சொல்லிட்டு நம்மளுடைய ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் எங்க அறையணும்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரித்த அந்த சிலுவையில் வைத்த அறைந்த அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம், ஆசை இச்சைகள் இச்சைகளை மாம்சத்தினுடைய இச்சைகளை என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. பொதுவா எப்படி சொல்றா, சில குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்க வந்து நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல என்ன பண்ணும், ஒரு இச்சைகள் அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இச்சைகள் வரும். ஒரு இடத்துல வேலைக்கு போறோம்னா அந்த இடத்துல உள்ளவங்களை பார்த்து மேல உள்ளவங்களை பார்த்து சரி இவங்கள மாதிரி நம்ம மாறணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பதவி இச்சைகள் வரும். இன்னும் வந்து பார்த்தோம்னா உறவுகளுக்கு மத்தியில இப்ப ஒருத்தவங்க உதாரணத்துக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரி மூத்த சகோதரி மாதிரி மாறணும், அவங்க நல்லா பணம் வச்சிருக்காங்களா அப்ப அவங்கள மாதிரியே நானும் மாறணும். உறவுகளுக்குள்ளேயே போட்டி இருக்கும், அவங்கள மாதிரி மாறணும், இவங்கள மாதிரி மாறணும். ஆனா ஒரு நாள் என்ன யோசிக்க மாட்டாங்க, கிறிஸ்தவ மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசிக்க மாட்டாங்க. அப்படி மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில கொண்டு போகலைனாலே நம்ம என்னதான், நம்முடைய எல்லா காரியத்தையும் சிலுவைக்கு நேராக கொண்டு போய் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு பாதத்தின் படியில அந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்கலைனாலே நம்ம சிலுவைக்கு எப்படிப்பட்டவங்க தான், எதிரிகள் தான். அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மேல நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு, எல்லாம் இருக்குன்னா அதை எங்க கொண்டு போகணும், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துக்கு நேரம் நம்ம கொண்டு போகணும். அங்க கொண்டு போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சரி ரைட்டு இது வந்து ஒன்னு அந்த இச்சையில இருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. ஒருவேளை அந்த ஆசைகள் சரியானது அவருடைய திட்டத்துக்கு அது உகந்ததுன்னா அதை நிறைவேற்றி வைப்பார். அல்லேலூயா. ஆமா, ஒரு காரு நம்ம கேட்கிறோம்,
கார் கேட்கறது ஒரு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கறோம். ஆனா கேட்டா எதுக்காக கேட்கணும் சொல்லுங்க. ஒருவேளை நமக்கு அர்ஜென்ட் ஒரு இடத்துக்கு நம்ம போன ஃபேமிலியா போறதுக்கு ஓகே, பக்கத்து வீட்டுக்காரு கார் வாங்கிட்டா எனக்கு கார் வேணும்னா அது வந்து என்னது கிடையாது. அது வந்து ஆண்டவருக்கு வந்து அது என்னது பிடித்தமானதே கிடையாது. நான் சொல்றேன் இன்னொன்னு அவருடைய சித்தத்துக்கு உகந்ததா இருக்கும். ஒருவேளை அந்த கார் வருது, வரும்போது என்ன பண்ணுவோம், இன்னும் நிறைய இடங்களுக்கு ஊழியர்களுக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும், ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு அப்படி வந்தா பரவாயில்ல, ஒருவேளை இந்த கார் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் இருப்பேன் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டோட நம்ம இருந்தோம்னா ஓகே, அதை வந்து ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஆனா காரே தேவையில்லை, அவன் வாங்கிட்டான் நானும் வாங்குவேன், அவர் செய்யறா எல்லாத்தையும் நானும் செய்வேன்னு சொல்லிட்டு சொன்னா அது கட்டாயம் என்னது கிடையாது, ஆண்டவருக்கு பிரியமானதே கிடையாது. அது வந்து எப்படிப்பட்டதுன்னா சிலுவைக்கு விரோதமான ஒன்றுதான். கிறிஸ்துவினுடையவர்கள் அதன் ஆசை இச்சைகளை எல்லாம் எங்க அறிந்திருக்கிறாங்க, சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அதனால நம்மளும் சிலுவையில அறையறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அடுத்து மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம், கலாத்தியர் 6:14 பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். அல்லேலூயா. இத வந்து நம்ம எல்லா காலங்களும் எல்லா நேரங்களும் டெய்லி காலையில கூட எடுத்து இதெல்லாம் வாசிக்கலாம். நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து என்ன பண்ண மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். பவுல் சொல்றாரு நம்ம எதை குறிச்சு நம்ம வாழ்க்கையில மேன்மை பாராட்டணும், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, சிலுவையில் எனக்காக மறித்து இருக்கிறாருன்றத மட்டும்தான். எனக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்து அவருடைய அன்பு சிலுவை வரைக்கும் கொண்டு போயிருக்கு பாத்தீங்களா. நமக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கறதுக்கு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா. அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மள என்ன பண்ணணும், அந்த ஒரு மேன்மை பாராட்டல் தான் இருக்கணும். நம்ம வீட்டுல நான் இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டேன், நான் இவ்வளவு பெரிய காரியங்களை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற காரியங்களை குறித்து ஆண்டவர் என்ன பண்ண சொல்ல, மேன்மை பாராட்டவே சொல்லுங்க. நான் என்னுடைய அழகு நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அழகு குறிச்சு மேன்மை பாராட்டுறாங்க. நீதிமொழிகள் கடைசி அதிகாரம் 31:30 பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படின்னு. சௌந்தரியம் எப்படிப்பட்டதுலதான், வஞ்சனை உள்ளது. நானும் எதை குறிச்சு மட்டும் மேன்மை பாராட்டுவேன், சிலுவையை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவேன். சிலுவை குறித்து மட்டுமே ஆண்டவர் எனக்கு சிலுவையில என்னோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டா இருப்பா, நான் மனு திருப்பி கேட்பா, ஆண்டவர் எனக்கு நல்லது செஞ்சிருக்கா இருப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சிலுவையை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுகிறவங்களதான் ஆண்டவர்கள். அவங்கதான் சிலுவைக்கு சிநேகிதர்களா இருப்பாங்க. அவங்கதான் ஒரு சிலுவையை தூக்குறதுனால என்ன பண்ணுவாங்க, உடனே நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆண்டவர்கள் எதையும் செய்யறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பாங்க. இல்ல இல்ல, சிலுவை அல்ல, வேற ஏதோ குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோம்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையில என்ன கிடையாது, நம்ம நிம்மதியாகவும் இருக்க முடியாது, நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. அந்த சிலுவை ஆண்டவர் எப்படி எல்லாத்தையும் துறந்து எல்லாம் இருந்துச்சு அவருக்கு, அவரு நினைச்சிருந்தா 12 லேகியோனுக்கு மேல என்னுடைய இப்படிதான் எனக்கு அனுப்ப மாட்டாருன்னு நீ நினைக்கிறியாப்பா அப்படின்னு சொல்றாரு. பரத்துக்குரிய அதிகாரமும் இருந்துச்சு, பூமிக்குரிய அதிகாரமும் இருந்துச்சு, எல்லா அதிகாரமும் அவர் கையில வச்சிருந்தார். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாரு. ஆனா இல்ல, அவரும் வந்து என்னன்னா அவர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் நமக்கு முன்னாடி வைக்கும்படியாக அவர் என்ன பண்றாரு, நான் எப்படி நடத்தினா அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகள் 100,00,000 ஆத்துமாக்கள் எனக்கு பின்னாடி வரப்போறாங்க. அதனால நான் எதை தான் மேன்மை பாராட்டணும், சிலுவையை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டணும். அந்த சிலுவைக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கணும், அந்த சிலுவையில சாத்தானை ஜெயிக்கணும்ன்றத மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஃபோக்கஸா இருந்தாரு. அதனால மட்டும்தான் அவர் என்ன பண்ணாரு, அந்த சிலுவைக்கு அந்த சிலுவையை மேன்மை பாராட்டி அதை நோக்கி அவர் சென்றார். இன்னைக்கு நானும் சொல்றேன், உலகத்தை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. அது அது அதோட அடுத்த இதை வாசிப்போம், கலாத்தியர் 6:14. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லா சிலுவையில இருக்கிற மனிதன் எப்படி இருப்பான், அது அவங்களால ஏதாவது செய்ய முடியுமா, செயல்பட முடியுமா, எதுவுமே செய்ய முடியாது. ரெண்டு ஆணிகளை அறிஞ்சிருப்பாங்க, நமக்கே தெரியும் சிலுவையில அறைந்திருக்கிற ஒருவர் எப்படி இருப்பாரு, எதையுமே அசைக்க முடியாது. அப்படி இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தோணும், உலகத்துல இருக்கிற இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது.
உலகத்துல கிடைக்கிற எதுனால எந்த ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஆண்டவர் நமக்கு தர்ற ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி உலகத்தான் நமக்கு எல்லாம், உலகத்துல இருக்கிறவங்கள போல நம்ம மாறணும், உலகத்துல அவங்க அப்படி செய்யறாங்க, உலகத்துல உள்ளவங்க இப்படி செய்யறாங்க, உலகத்துல இருக்கிற மலங்கள் எல்லாம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அதை குறிச்ச காரியங்களை என்ன பண்ண கூடாது, யோசிக்கவே கூடாது. லூக்கா 4:5 வாசிக்கலாம். அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் எவ்வளவு நிமிஷத்துல காமிக்கிறானா, ஒரே நிமிஷத்துலதான் என்ன பண்றான், அவனால காமிக்கிறான். ஆண்டவர் போய் ஒருவேளை பிசாசு வந்து அந்த இடத்துல நின்னு பாக்குறான், ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிருப்பாரு. கேட்கும் போது அவன் காமிச்சிருப்பான், என் இந்த உலகத்துல அவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் மொத்தமா அவன் காமிக்கும் போது அவனுக்கு காமிக்கிறதுக்கு டைம் எவ்வளவுதான் இருந்துச்சு, அவனோட மொத்தத்தை காமிக்கிறதுக்கு டைம் எவ்வளவுதான், அந்த ஒரே நிமிஷம் சந்தோஷம் தான் அவன்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. உலகத்தினுடைய சகல மகிமை சகல ராஜ்யங்களையும் எவ்வளவு நேரத்தை காமிச்சிட்டான், ஒரே நிமிஷத்துல காமிச்சிட்டான். அதுக்கு மேல அவங்கிட்ட சொல்றதுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு பிசாசு கிட்ட என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியமும் அப்படி எல்லாமே டெம்பரவரி தான், எல்லாமே எப்படிப்பட்டதா டெம்பரவரி தான். அதுக்கு மேல அதுல எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன், உலகத்துல இருக்கிற சொத்துக்களும் சுகங்களும் நகைகளும் ஆடை ஆபரணங்களும் எல்லாமே வந்து எப்படின்னா டெம்பரவரி தான். அது எவ்வளவு எத்தனை நிமிஷம் தான், ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் சந்தோஷம் வேணா என்ன பண்ணிக்கலாம், பிசாசு கிட்ட போயிக்கலாம். ஆனா அடுத்து நம்ம ஆண்டவர் கிட்ட வர முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு அவன் வலையை போட்டு சிக்கி நம்மள எடுத்துருவான். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அப்படி எல்லாம் கிடையாது. அதுக்கு உதாரணம் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் யோவான் 2:10 வாசிக்கலாம். நல்ல ரசத்தை அந்த திருமணம் முடிகிற வரைக்கும் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போற பாயாசம் கடைசி வரைக்கும் இருக்குமான்றது என்னதான் டவுட் தான். என்ன பாயாசம் கடைசி வரைக்கும் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அங்க சாப்பாடு நல்லா இல்லைன்னு அர்த்தம். எல்லா பொருளும் கடைசி வரைக்கும் இருக்குன்னா அங்க சாப்பாடு என்ன இல்ல நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணல, அடுத்து வாங்கல போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நல்ல திராட்சை ரசம் எவ்வளவு நேரம் இருக்கு, கடைசி வரைக்கும் இருக்கு. அல்லேலூயா. நானும் சொல்றேன், நம்ம மனவாட்டிய ஆண்டவர்கிட்ட போற வரைக்கும் அவர் கொடுக்கிற அந்த நல்ல இன்பமான காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், கடைசி வரைக்கும் ஆண்டவர் தருகிற காரியங்கள் இருக்கும். விசாசோடது எவ்வளவுதான் இருக்கும், ஒரு நிமிஷம் தான். கூப்பிட்டு போய் போய் சுத்தி ஒரு இது காமிச்சிடறான், காமிச்சத உலகத்தையே ஒரு நிமிஷத்துல சுத்தி வந்தன்ற மாதிரி அந்த ஒரு நிமிஷம் தான் அந்த சகல ராஜ்யங்களும். அதாவது இந்த உலகத்துல நீங்க பாருங்க, இன்னைக்கு அமெரிக்காவோட ராஜ்யத்தை யோசித்து பாருங்க, ரஷ்யாவோட ராஜ்யத்தோ இங்கிலாந்து யோசித்து பாருங்க, இப்படி தென்கொரியா வடகொரியா இப்படி ஆப்பிரிக்கா இப்படி எல்லா இதையும் சுத்தி வந்தா எவ்வளவு நேரம் ஆகும் யோசித்து பாருங்க. அவ்வளவு காரியங்கள், அவ்வளவு வளங்கள், அவ்வளவு செல்வங்கள், இப்படி அரேபியன் கண்ட்ரீஸ்ல எவ்வளவு செல்வங்கள் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களும் சகல காணக்கூடிய எல்லா காரியங்களும் எவ்வளவு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் தான். பிசாசு தருகிற இன்பங்கள் எல்லாமே எவ்வளவு நேரம் தான் இருக்கும், அந்த ஒரே நிமிஷம் தான், ஒரே நிமிஷம் தான். இப்ப வந்து மனசு இதா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாம் படமாக்க போயிடுறாங்க. அப்ப படமாக்க போறப்ப அவனுக்குரிய காரியங்கள் அந்த 3 மணி நேரம் ஒரு 2.5 மணி நேரம் தான் அவனுக்கு என்ன இருக்கும், ஓகே தன்னோட கவலை எல்லாம் பார்த்துட்டு அங்க மறந்து இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்பவும் இங்க வரும்போது என்ன பண்ண முடியும், அங்க அதே கவலைகள் திரும்ப அந்த தியேட்டரை விட்டு அவன் வெளியே வந்தோம்னா என்ன பண்ணும், அவனை முதுகுல தொத்திக்கிட்டு தான் வரும். அப்ப அவனால என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் ஆக முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அப்ப மதுபானம் குடிக்கிற அந்த போதை இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு என்ன பண்ண முடியும், அவன் ஓகே மறந்து அப்படியே உளறிக்கிட்டு கீழே விழுந்து கிடக்கலாம். போதை வஸ்துகளை யூஸ் பண்றவங்களும் அப்படிதான், இப்படி எல்லா காரியங்களையும் செய்யறது வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா ஆண்டவர் தருகிற சமாதானமும் சந்தோஷமும் என்றென்றைக்கு எப்படிப்பட்டது, நித்தியமா. உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் என்ன இருக்கு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. தேவ சமூகமும் வேத வசனமும் நம்முடைய ஆறுதலா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. இந்த இடத்துல பிசாசானவன் செய்கிற அந்த சகல ராஜ்யங்களையும் என்ன பண்றான், ஒரு நிமிஷத்துல காமிக்கிறான்.
நானும் சொல்றேன், அந்த உலகத்தை நாடி போறவங்களுக்கு, அந்த உலகத்தை தேடி போகிற ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னதுன்னா, உலகத்தை தேடி கிறிஸ்துவை விட்டுட்டு விலகி போகிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்க தான், சிலுவைக்கு எதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் ஒரு காரியம் பார்த்தோம், எப்படி பார்த்தோம், முதல் காரியங்கள் பைபிளுக்கு கீழ்படியாதவங்களா யாரு தான், கிறிஸ்துவுக்கு எதிரி தான், பகைஞர்கள் தான். ரெண்டாவது, நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்காதவங்கெல்லாம் யாரு தான், சிலுவைக்கு பகைஞர்கள் தான். மூன்றாவது, உலகமோ எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்குன்னு சொல்லிட்டு பவுல் சொன்னது போல, நம்ம உலகத்தின் ராஜ்யங்களை, உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம தேடி போறோம்னா அதுவும் எப்படிதான், அவங்களும் எப்படிப்பட்டவங்க தான், சிலுவைக்கு எதிரியானவர்கள் தான். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்மள எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், நம்ம எல்லா காரியங்களையும் சிலுவையில வைக்கிறவர்களா இருக்கணும். இதெல்லாம் கூட ஓகே, அடுத்து இருக்கிற காரியங்கள் தான் நம்ம பார்க்கலாம். அடுத்த இதை பார்க்கலாம், மத்தேயு 10:37-38 நம்ம வாசிக்கலாம். இது எல்லாத்தையும் கூட நம்ம சிலுவையில வச்சிடலாம், அடுத்த இருக்கிற காரியங்களை தான் நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். மத்தேயு 10:37-38 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. இந்த இடத்துல மத்த எல்லாமே பண்ணிடலாம், ஆனா இந்த இடத்துல அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசனம், 36 ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இந்த இடத்துல ஆண்டவர் அதை சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இந்த இடத்துல என்னன்னா, சத்துருக்கள் அவங்க வீட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, எதுல சத்துருக்கள்னா, ஆண்டவருடைய அன்புக்கு இவங்களோட காரியங்களுக்கு என்ன பண்றாங்க, போட்டி போடுறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வைக்கிற இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க மாட்டாங்க, ஆண்டவருக்கு தர வேண்டிய அந்த உயர் ஸ்தலங்களை ஆண்டவருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தரமாட்டிக்கிறாங்க. அதனால ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ என்னையிலும் வந்து என்ன பண்ற, மத்தவங்களை நீ அதிகமா வைக்கிறப்பா, அதனால வந்து என்ன பண்ணல, நான் எனக்கு வந்து நீ சிலுவைக்கு என்ன பண்ற, எப்படிப்பட்டவங்க தான், பகைஞர்கள். இந்த இடத்துல அடுத்து என்ன இருக்கு, தன்னை தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு நல்ல பாத்திரம் நல்லன்னா என்ன அர்த்தம், எனக்கு உகந்தவன் அல்ல, உகந்தவன் அல்லனாலே என்ன அர்த்தம், எனக்கு எதிரிதான். அப்ப இன்னைக்கு சொல்றேன், இவங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சிலர் சொல்லுவாங்க, எங்க அம்மா இல்லாம என்னால இருக்கவே முடியாது, எங்க அப்பா இல்லாம என்னால இருக்க முடியாது, வாலிப பசங்க அந்த பொண்ணு இல்லாம என்ன இருக்க முடியாது, வாலிப பிள்ளை அந்த பையன் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேகர் மனிதர்களை பின்பற்றுகிறவங்களா இருக்காங்க, மனிதர்களை ரோல் மாடலா இதா இருக்கிறவங்க இருக்காங்க. இங்கிலாந்து நாட்டில் நினைக்கிறேன், ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியக்தினால தான் வளர்க்கிற அந்த பெட்டு நாய் மேல தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் எழுதி, இதுதான் என்னோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சொத்துக்களையும் நகை தேர்வு எழுதி வச்சுட்டு அந்த அம்மா செத்து போயிட்டான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவையான சம், அவங்க எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்காங்கன்றது பாருங்க, அந்த அளவுக்கு வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, உலகத்தோடு ஒன்றினவங்களா இருக்காங்க. அதனால இல்ல, இவங்க இருந்தாதான் நான் இந்த இடத்துக்கு வர்றேன்னு வருவேன் சொல்றவங்க இருக்காங்க, இவங்க செஞ்சாதான் நான் இந்த காரியத்தை செய்யறேன்னு சொல்றவங்க இருக்காங்க. இன்னும் சிலர் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப யாராவது இப்ப ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா, ஆலயத்துக்கு போக முடியாத கிறிஸ்தவர் இருப்பார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் பரவாயில்ல, எப்பவுமே உறவினர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களையே நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போகாதவங்க என்ன பண்றாங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஆலய ஆராதனையில பங்கு கொள்ளாதவங்க இருக்காங்க. நான் சொல்றேன், சிலுவைக்கு நேரா நடத்தாத எல்லா அனுபவையும் நம்ம என்ன பண்ணோம், விட்டு புறமே தள்ளிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம், ஐயோ இவங்க இருந்தா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா நம்ம என்ன பண்றது, சேர்றதுக்கு தடையா இருக்கா, அப்ப அவங்களை விட்டு நம்ம என்ன பண்ணிடணும், விலகி போயிட்டே இருக்கணும், அவங்களை விட்டு நம்ம என்ன பண்ணிடணும், விலகி போயிட்டே இருக்கணும். ஆமா, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. உதாரணம் நம்ம ஆபிரகாம் தான், விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் தான். வெயினோன்னு என்ன பண்ணார், சொந்த மகனையே கொண்டு போய் வச்சுட்டாரு, சொந்த மகனையே என்ன பண்ணாரு, கொண்டு போய் வச்சுட்டாரு. பிள்ளைகளா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், எல்லாமே யாரு, ஆண்டவர் கொடுத்தது, எல்லாமே யார் கொடுத்தா, ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவருக்கு மேல எதுவுமே கிடையாது. பிள்ளைகளை ஆண்டவர் குடுனா கொடுத்தோம், இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. ஒருவேளை அந்த பிள்ளை கெட்டு சீரழிஞ்சு அடுத்து எல்லாம் இதாகி அதுக்கப்புறம் வர்றவங்களாம் ஆண்டவருக்கு அனுப்புறாங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கிற பிள்ளைகளை யாருமே ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படி அனுப்பல, இல்ல ஆண்டவருடைய சித்தம் செய்ய முடியல, இவங்க இருந்தா என்னால செய்ய முடியல, அவங்களோடயே அதிகமா சேர்த்து சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன் நம்ம எப்படிப்பட்டவங்க, சிலுவைக்கு எதிரியானவங்க தான்.
சிலுவைக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால இந்த நாள்ல நான் சொல்றேன், உறவுகளுக்கு என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உறவுகள் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி சேருகிறதுக்கு, கிட்டி சேருகிறதுக்கு தடையா இருக்கவே கூடாது, தடையா நம்ம வச்சுக்க கூடாது. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அடுத்து விட்டு விலகிட்டு நம்முடைய காரியங்கள், ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்கள் கொடுத்துருக்காரு, ஊழிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு எப்படி எப்படி போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும், அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இதை வெளியவர்கள் நம்ம சொன்னா எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. ஆனா இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வசனங்கள், சத்தியங்கள் இதுதான். அதனால நம்ம இந்த நாட்கள்ல நம்ம எந்த அளவுக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்படி இருக்கணும், ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவங்களை நேசிக்காம விட்டுருவாங்க. அப்படியும் ஆண்டவர் சொல்லல, என்ன விட அவங்களை என்ன பண்ணாரு, அதிகமா நேசிக்காத. உனக்கு பிரேயர் இந்த டைம்ல என்ன பண்ணணும், சரி இந்த பிரேயர் பண்ணிட்டு வந்த ரெண்டு வந்துடணும். இவங்க இப்படிதான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்து நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, தொந்தரவுப்படுத்த மாட்டாங்க. கிறிஸ்து சொல்லி இருக்கிறபடி அவங்களை நேசிக்க வேண்டியதான். நம்ம பைபிள் சொல்ற மாதிரி அப்பா அம்மாவோ உள்ள உறவுகளை நேசிக்கிற சொல்ற மாதிரி வேற எதுலையுமே சொல்லப்பட கிடையாது. சொல்ற அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் ஆனர் பண்ணணும்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முதிர் வயதானவங்களுக்கு நம்ம எப்படி எப்படி அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு எழுதியிருக்கு. லேவியர் அவங்க எழுந்து நின்று அவனுக்கு வணக்கம் செய்து வந்தனம் செய்தா அவங்களை மரியாதை செலுத்தணும்னு சொல்லிட்டு பைபிள் எழுதியிருக்கு. ஆமா, அதுக்காக அவங்களுக்கு மரியாதை குறைவா அவங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லல. ஆண்டவரை விட அவங்களை என்ன பண்ண கூடாது, அதிகமா நேசிச்சிட கூடாது. அதுக்காக ஆண்டவரை அந்த அளவுக்கு அதிகமா நேசிக்கணும் தான் ஆண்டவர் சொல்றாரு. யாரையுமே நேசிக்க கூடாதுன்னு இல்ல, நேசிக்கணும். எல்லாரையும் விட ஆண்டவருடைய காரியம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால மனிதர்கள் நம்மளுடைய சிலுவைக்கு நேராக நம்மளை பயங்கர அவங்க நடத்திடாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காரியங்கள் இவங்க இருந்தாதான் நான் இப்படி இருப்பேன், இவங்க இருந்தாதான் நான் இதை செய்வேன்ற மாதிரி கிடையாது. எல்லா சூழ்நிலைகளையும் என்ன பண்ணணும், சிலுவையை தூக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம், மத்தேயு 16:24. வேத வசனங்களுக்கு கீழ்படியா நம்ம எப்படிப்பட்டவங்க தான், சிலுவைக்கு எதிரிதான். ரெண்டாவது, நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் எங்க அறையணும், சிலுவையில அடையலைன்னா நம்ம எப்படிப்பட்டவங்க தான், சிலுவைக்கு எதிரியானவங்க தான். மூணாவது, உலகம் போகிற போக்குல நம்மளும் போனா எப்படிப்பட்டவங்க தான், நம்ம சிலுவைக்கு எதிரியானவர்கள் தான். நாலாவது, நம்முடைய உறவுகளை நம்ம இன்னும் ஆண்டவருக்கு மேல நம்ம கனப்படுத்தி வைக்கிறோம்னா நம்ம எப்படிப்பட்டவங்க தான், சிலுவைக்கு எதிரியானவர்கள் தான். அஞ்சாவது, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி எப்படி நான் தன்னைத்தான் வெறுத்து, நம்ம இதுதான் இருக்கிறதே கஷ்டம். முன்னாடி உள்ளது கூட சரி யாரு வேணாம் நான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். ஆனா கடைசியா உள்ள இந்த விஷயத்த நம்மள நம்மளே வெறுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த நாட்கள்ல ஒருத்தவங்களை வந்து என்னன்னா ஊழியத்துக்கு கூப்பிட்டு போக வேண்டிய ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இது வச்சு அவங்களுக்கு அங்க வந்து தங்கி இருக்கிற இடத்துல அவங்களால இருக்க முடியல, கொசு கடிக்குது தம்பி இங்கெல்லாம் நாங்க எப்படி இருக்கிறது, வந்திருக்கிறது ஊழியத்துக்கு ஒரு ரெண்டு நாள் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறாங்க, ஐயோ ரொம்ப கொசு கடிக்குது, இது என்ன ரூம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டாங்கம்மா. ஆண்டவருக்கே தலைசாய்க்கு இடம் இல்லைங்கம்மா, ஒரு நாள் இப்ப இல்ல இல்ல என்னால இருக்க முடியாதுன்னு வந்துட்டாங்க. அவங்க எப்படி அடுத்த ஊழிய செய்ய போக முடியுமா, யோசித்து பாருங்க. நம்ம இருக்கிற இடத்துல அந்த இடத்துல இதெல்லாம் கிடையாது, அவன் நைட் அந்த ரூமுக்கு தூங்க தான் போக போறாங்க. ஐயோ இல்ல தம்பி பெட் எல்லாம் இல்ல, எங்களுக்கு வந்து ஃபேன் எல்லாம் போட்டிருக்கோம், பெட் இல்ல மெத்த இல்ல, எனக்கு தனி செப்பரேட்டா ரூம் வேணும், இதெல்லாம் கேட்டா நம்ம எங்க போக முடியும். அவ்வளவு தூரம் அவங்க சொல்லிட்டு வட்டாங்க, முறுமுறுத்துட்டாங்க அவங்க. என்னடா இது, இந்த இந்த ஒரு இடத்துல நாங்க அதுலதான் இருக்கோம், நாங்க அதுலதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா பார்த்தா இல்ல இல்ல தம்பி இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா. ஆனா அவங்க என்ன பண்ணா, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஊழிய செய்யறது ரைட்டு தான், ஆசைப்படுறது எல்லாமே ரைட்டு தான். நம்மளே நம்மளே சில இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அந்த இடத்துல என்ன இருக்காரு, நல்லா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்றோம்னா நம்மள ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணதான் செய்வாங்க, கட்டாயம் வந்து எப்படின்னா நம்மள வந்து இது என்ன இப்படி இவ்வளவு இழுச்சு வாயினா இருக்கானே, இவன் என்ன இப்படி இருக்கானே சொல்லிட்டு எல்லாரும் அற்பமா தான் பார்ப்பாங்க. ஆனா சொல்றேன், அதுதான் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி நம்மளுக்கு உகந்ததா காணும். நீங்க நல்லா நோவாவோட சம்பவத்தை வாசிங்க. நோவா வந்து அந்த இடத்துல பலி கொடுக்கும் போது பார்த்தோம்னா, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் என்ன பண்ணாரு, முகர்ந்தார்னு எழுதியிருக்கு. உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம யோசிச்சுக்கோ, ஒரு கோழியும் உயிரோட இந்த இடத்துல எரிக்கிறோம்,
கோழி எரிக்கிறோம், ஒரு ஆட்டை எரிக்கிறோம், ஒரு எல்லா காரியத்திலும் எரிக்கிறோம். எரிக்கும் போது அந்த வாசனை எப்படி இருக்கும் நம்ம சொல்லுங்க, நல்லாவா இருக்கும். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்றாரு, அத சுகந்த வாசனையாய் முகர்த்தாரு சொல்லிட்டு எழுதிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பாக்குற பார்வைக்கு ஆண்டவர் பாக்குற பார்வைக்கு இதுதான் வித்தியாசம். ஒரு மனிதன் தன்னைத்தானே வெறுத்து ஜீவ பலியா கர்த்தருக்கு முன்பாக சிலுவைக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்கிறான்னா, உலகம் அவனை பார்த்து என்ன சொன்னான், இவன் இவ்வளவு எல்லாம் அறிவு இல்லாம இருக்கான், இப்படியுமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் உலகம் பார்க்கும். ஆனா ஆண்டவர் பாக்குற விதம் எப்படி, சுகந்த வாசனையா இருக்காங்க. அது எப்படின்னா, இப்ப நம்ம எப்படி சுகந்த வாசனை நம்ம செஞ்சு போட்டாதான் நம்ம பூக்களை நடத்த வச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அது வாசனை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை விட அதிகமா தான் ஆண்டவர் அதை விருப்பப்படுவார். அல்லேலூயா. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறோம், நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஆண்டவருக்காக எந்த ரிஸ்கையும் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தயங்கவே கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ராக்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரி எங்களுடைய சிவகாசி பட்டணத்துக்கு வந்தவர். அவர் அங்க இருக்கும்போது பார்த்தா தங்க பட்டன் தான், அவரோட பட்டன் எல்லாம் தங்க, சாப்பிட்ற தட்டை எல்லாம் தங்க தட்டுலதான் அவர் சாப்பிட்டுருக்காரு. அவ்வளவு தூரம் எப்படிப்பட்டவர்னா, இதான ஒருத்தர் இந்தியா மேல ஒரு பாரம் வந்திருக்கு, தென் தமிழகத்தின் மேல ஒரு பாரம் வந்திருக்கு. வந்த உடனே அவரு கிளம்பி இங்க வந்துட்டாரு. வந்த கொஞ்ச நாள்ல அந்த நாள்ல பரவிட்டு இருந்த காசு நோயினால பாதிக்கப்பட்டாரு. அவங்கள அனுப்பின அந்த மிஷினரி கிட்டலாம் சொல்றாங்க, தயவு செஞ்சு ராக்லாண்ட் நீங்க வந்துருங்க, நீங்க இது பண்ணாதீங்க, அங்க இருக்க வேணாம், உங்களுக்கு முடியல, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, என்னோட உயிர் இந்தியாவுக்கு தான், இந்த பட்டணங்களுக்கு தான் நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் இங்கேயே இருக்கிறார். கொஞ்ச நாள்ல அந்த மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு ஃபண்டு வர்றது கம்மியாயிருச்சு, ராக்லாண்டுக்கு பணமும் அனுப்ப முடியல. அப்பயும் அவர் என்ன பண்ணார்னா, இல்ல இல்ல நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்து தன்னைத்தானே அந்த சிவகாசி மக்களுக்காக அவர் என்ன பண்ணார்னா, தியாகம் பண்ணிட்டார், கொடுத்துட்டார், உயிரே அங்கேயே விட்டுட்டார். விட்டதுக்கு அடுத்து நான் சொல்றேன், அந்த ஊர்ல எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, இவர் இறந்துட்டாரு, நம்முடைய ஜனங்களுக்காக இவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊரோட ஒரு பேரே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, முன்னாடி ரத்த சாட்சியான ஊர் வந்து அந்த பேரு. ஏன்னா இவர் தன்னோட உயிரே என்ன பண்ணிட்டாரு, அந்த மக்களுக்காக கொடுத்துட்டாரு, இந்த தேசத்துக்காக கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்த அவரு இத்தனைக்கு அவரு மறிச்சது ரொம்ப ஏஜ்ட் ஆயிலாம் கிடையாது, 40-42 வயசு அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவு இதுலயே அவரு சின்ன வயசுலயே மறிச்சிட்டாரு. அந்த நாள்ல ஏற்பட்ட அந்த ஒரு காச நோயினால இவர்கிட்ட மருந்து இல்லாம ஆண்டவருடைய ஊழியத்தை சொல்லி சொல்லி நடந்து போவாரு. ஒரு சில இடத்துல கழுதையில குதிரையில அப்படிதான் போய் 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 எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்காரு. சொல்லி அந்த நாட்கள் அது இப்படி இறந்ததுக்கு அடுத்து அந்த மக்கள் எல்லாம் புரிஞ்சு கொண்டு இந்த ஊருக்கு இவரோட இவரு 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 வந்து ரத்த சாட்சியா நமக்காக இங்க பரிச்சிருக்காரு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பேரே ரத்த சாட்சியான புறம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. காலப்போக்குல இப்பதான் மாறி மாறி சாட்சியா புறம் சாட்சியா புறம் சொல்லிட்டு இப்ப மாறி இருக்காங்க. ராக்லாண்ட் ஸ்கூல் எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப நான் சொல்றேன், அவரு அங்க இருக்கிறவருக்கு இங்க என்ன பாரம், நீங்க நாளைக்கு நம்ம வந்து பரலோகத்துல போய் நிக்கிறப்ப பாருங்க, ஆண்டவர் ராக்லாண்ட பார்த்து நல்லவர் சொல்லுவார, நம்மள நல்லவர் சொல்லுவார, யோசித்து பாருங்க. நம்ம இருக்கிற இடத்துல என்ன பண்ண மாட்டோம், கொஞ்சம் நகர்ந்து நம்ம போக மாட்டோம். ஆனா அவரு அங்கிருந்து இங்க வந்து திரும்ப ஒரு தடவை கூட அவங்க நாட்டுக்கு என்ன பண்ண கிடையாது, போகல, திரும்ப போகவே இல்லை, அப்படி சொந்தங்களை பார்க்க அப்படின்றதெல்லாம் அவர் போகலையா. அப்ப அப்படிப்பட்ட மனிதர்கள் தன்னைத்தானே வெறுத்து இன்னைக்கு அந்த இடத்துல வந்ததுனால இப்ப சிவகாசியில அவ்வளவு கிறிஸ்தவர்கள், நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க, நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தம் செய்யறதுக்கு வந்திருக்காங்க. பைபிள் காலேஜ் அங்க இருக்கு, நிறைய சபைகள் அந்த இடத்துல எழுப்பி இருக்கு. சுத்தி அவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பூமி அந்த இடத்துல மாறிடுச்சு. இன்னைக்கு நம்மளும் நம்மளை வெறுத்து கிறிஸ்துவுக்காக வாழ நம்ம அவருடைய சிலுவைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மையும் அப்படிப்பட்ட மனிதர்களா மாற்றுகிறதுக்கு அவர் வல்லத்தியுள்ள தேவனா இருக்கார். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்தா என்ன பண்ணுமா, மிகுந்த பலனை கொடுக்கும், சாகாவிட்டால் அது தடிச்சுதான் இருக்கும். நம்ம மட்டும் இருந்தா நம்மளுடைய காரியங்களுக்கே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா கிறிஸ்துவுக்காக நம்ம மறிக்கும் பொழுது அநேகர் அது மூலமா வந்து சிறந்த பலன்களை கொடுக்கறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், நம்மளுடைய பைபிள் படி நம்ம நடந்தாதான் அவருடைய சிநேகிதர். நம்முடைய ஆசைகள் எல்லாம் அவருக்கு சிலுவையில் அரைஞ்சிட்டா நம்ம எப்படிப்பட்ட அவருடைய சிநேகிதர். மூணாவது, உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்காக நம்ம கொடுத்துட்டோம்னா அவருடைய சிநேகிதரா இருப்போம். நாலாவது, நம்முடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆனா கிறிஸ்துவுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவருடைய சிநேகிதர். அஞ்சாவது, நம்மளை நம்மளே ஆண்டவருக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்தா நம்ம எப்படிப்பட்டவங்க, அவருடைய சிநேகிதர். அதனால தொடர்ந்து நம்ம இன்றையிலிருந்து சிலுவைக்கு சிநேகிதர்களா இருப்போம். உலகத்திற்கு எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படி இருந்தாலும் உலகத்துல நம்ம என்னதான் சொல்ல போறாங்க, கிடையாது அப்படின்னு
தான் சொல்லுவாங்க. முதலாவது சிலுவைக்கு நேரம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் திருப்பி ஆண்டவருக்கு நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு நேரம் நம்முடைய பாதைகளை செவ்வாய்படுத்தும் போது வருகைக்கு இன்னும் என்ன பண்ண போறோம், கிட்டத்துல வந்துட்டோம். வருகையோட ரொம்ப இன்னும் நாட்கள் இருக்குதான், ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு. அப்ப அந்த வருகைக்கு நேரம் நம்ம போக போறோம், ஆண்டவருக்கு உகந்தவர்களா நம்மள என்ன பண்ணுவோம், சிலுவைக்கு நேரம் சிலுவைக்கு சிநேகிதர்களா சிலுவையை தூக்குகிறவர்களா நம்ம என்ன பண்ணுவோம், மாறுவோம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிச்சுப்போங்க. இந்த டிசம்பருக்குள்ள என்னன்னா 10,000 கிராமங்கள்ல நம்ம என்ன பண்றோம், சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு. கடந்த நாட்கள்ல திருச்சி பட்டணத்துல அறிவிச்சோம், அடுத்து மதுரையில மதுரை சுற்றி இருக்கிற மாவட்டங்களை அறிவிச்சோம். அடுத்து இனி வருகிற 7ஆம் தேதி என்ன பண்ண போறோம்னா, சிவகங்கை மாவட்டத்துல தங்கி இருந்து அங்க சுற்றி இருக்கிற கிராமங்கள் சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு மத்தியில நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு கிராமங்களுக்கு நேரடியே இறங்கி எல்லா மக்களுக்கும் ஆண்டரை பத்தி சொல்லணும். இதுக்காக நீங்க ஜெபிச்சுக்கோங்க. தொடர்ந்து போகிற இடங்கள் எல்லாம் பயங்கர பிரச்சனையும் போராட்டங்களும் இருக்கு, இதெல்லாவற்றையும் ஆண்டர் மாத்திரம் மக்கள் ஆசையா ஏற்றுக்கொள்ளும்படியாக. நிறைய இடத்துல என்ன எங்களுக்கு அதெல்லாம் இயேசுனாரே வேணான்னு சொல்ற அளவுக்கு இந்த நாள்ல மக்களுடைய மனது கடினமாயிடுச்சு, கடினமாயிடுச்சு. எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு எங்க சாமியே போதும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களுடைய மனம் எல்லாம் கடினமாயிடுச்சு. அப்படிப்பட்ட கடினமான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படும்படியாக கர்த்தரை திறந்த வல்லமையா கிரியை செய்யணும். கடைசி காலம் ஆயிடுச்சு, ஆண்டவருடைய சுவிசேஷம் கிராமங்களுக்கு போகணுன்றதான் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே. கிராமத்துல இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டரை பத்தியே தெரியல, ஓ இப்படி ஒரு காரியம் இருக்கா அப்படின்றதே நிறைய பேர் ஆச்சரியமா கேக்குறாங்க. மதுரையில ஒரு இடத்துல நம்ம பார்த்தோன்னா, மதுரை தான் நம்ம சொல்றோம் ஆண்டரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்குன்னு, நிறைய பேருக்கு ஆண்டர் பத்தி தெரியல. ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு சர்ச் கூட இல்லாத கிராமங்கள் இருக்கு. 20 கிலோமீட்டர் அந்த இடத்துல ஒரு 10 ஊர்கள் இருக்கு, 10-20 ஊர் இருக்கும், ஆனா அந்த ஊர்ல ஒரு சர்ச் கூட கிடையாது. இப்ப நம்ம பவானியில இருந்து அந்தியூர் வரோம், எத்தனை சர்ச் இருக்கும், இடையில கட்டாய சர்ச்சுகள் இருக்கும், ஆனா அந்த இடத்துல சர்ச்சுகளே கிடையாது. அந்தியூர்ல இருந்து பர்கூர் ரோடு போற எத்தனை சர்ச்சுகள் இடையில இருக்கு கிராமங்கள்ல, ஆனா அந்த சர்ச்சே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு கிராமங்களோட சூழ்நிலை இன்னைக்கு இதுதான். நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா கிடையாது. நிறைய பேருக்கு போன் கிடையாது, என்ன செய்யணும்ன்றது தெரியல, வியாதியோட இருக்காங்க, நிறைய கஷ்டத்தோட இருக்காங்க. சோ அதனால இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் வந்து நல்ல வளர்மையான காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஈரோட்டுல இன்னும் ஆண்டவர் நிறைய பலத்த காரியங்களை செய்யணும், எதிர்ப்புகள் எல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்ம இது சிவகங்கை முடிச்சுட்டு வேலூர்ல நம்ம செய்யணும்னு யோசிக்கிறோம். கடலூர் பகுதியில மையமா வச்சு அங்க சில கிராமங்கள் அங்க இருக்கிற மாவட்டங்களை கிராமங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறோம். இன்னும் பார்த்தோம்னா போய் சந்திக்கிறது கொஞ்சம் பேர் இல்லை, 200 பேர் ஒரு ஸ்பாட்டுக்கு போகும், ஒரு ஸ்பாட்டுக்கு 200 பேர் போவோம். போய் அங்க போய் தங்கி இருக்கணும்னா அந்த ஸ்பாட்டுக்குரிய தேவைகள் இருக்கு, அங்க இருக்கிற சாப்பாட்டுக்குரிய தேவைகள் இருக்கு, 4-வீலர்ல போனா அதுக்குரிய செலவுகள் நிறைய இருக்கு. அதனால இந்த காரியங்களை ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு வல்லமையுள்ளவரா இருக்க, இவ்வளவு ரிஸ்கோட போறோம், இவ்வளவு ரிஸ்கோட போய் தங்கி இருந்தா அங்க எல்லா காரியங்களையும் செய்யறோம். அதனால எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்க எல்லாம் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அநேக ஆண்டவர்களை என்ன பண்ணோம், கட்டாயம் வரணும். போனதுக்கு அடுத்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊருக்கு ஒரு 10 பேரா நாங்க ஆண்டவர் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு வந்தா அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புகள் வந்துச்சுனாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்படும்படியாக தொடர்ந்து நம்முடைய ஊழியங்கள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியா செய்ய, 7,000 மிஷினரிகள் 1,00,000 கிராமங்கள் சொல்றோம், 1,00,000 கிராமங்களையும் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தின் மூலமா சந்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 1,000 வாலிபர்களை கூப்பிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு மீட்டிங் நடத்தணும்னு யோசிக்கிற அந்த காரியத்தையும் ஆண்டவர் நடத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் தெவரால் குழுங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த காரியத்திலையும் தமிழ்நாடு முழுவதும் 110 தெவரால்கள் நம்மளுக்கு 620 தெவரால்கள் தரும்படியாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவருக்கு நேரம் ஆண்டவருக்கு நேரம் பார்ப்போம். அந்த ஸ்தோத்திரம், இந்த நாள்ல சிலுவை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, சிலுவை பற்றிய உபதேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களா இராதபடிக்கு இந்த நாள்ல சிலுவை குறித்த காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவரே இன்பமாயும், ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஆண்டவரே எங்களுக்கு தேவ பலனாயும் இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. சிலுவை குறித்து நாங்கள் பேசுகிறவர்களா, சிலுவை குறித்து தியானிக்கிறவர்களா கர்த்தரை எங்களை மாற்றுங்க. கர்த்தரை எங்களுக்கு கிருபை செய்யுங்க, பைபிள் படி கீழ்படி உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையில அறையறதுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நாங்களே வெறுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுக்கு பிரியமானவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஆண்டவரே அவங்களை நாங்க முன்னாடி வைக்காம ஆண்டவரே உங்களை நாங்க முன்னாடி வைக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆளுகை செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையில கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னது போல இந்த நாள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம்
நாங்கள் சிக்கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தருபடியாய் சிந்திக்கிறோம்ப்பா. ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே, ஆமென்.